ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்க மாதிரி வீடியோ எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் வந்து சாங் வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு நான் இந்த இதை வந்து சாங்கோடு போட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். எடிட் பண்ணி என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணிவிட்டு ரேஷியோ வந்து 1:1 கொடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் எந்த ரேஷியோவில் இது பண்ணுறீங்களோ, ஆனால் 1:1 எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இதுக்கு இன்னும் 1:1 வந்து இது பண்ணிக்கங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா நல்லா இருக்காது, 1:1 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மீடியா வந்து மீடியா ஆட் பண்ணுவோம். மீடியாவில் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ மீடியாவில் தான் ஆட் பண்ண போகிறீங்க. மீடியாவில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நாலு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்ரல் உள்ள பேன் அண்ட் ஜூம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கையாலே வந்து அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷார்ட் பொசிஷன் என் பொசிஷன் இருக்கும். நீங்கள் ஷார்ட் பொசிஷனில் இப்படி கொடுத்துட்டு என் பொசிஷனில் இப்படி தந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ வந்து நவுறது தெரியும், ஃபோட்டோ வந்து கரெக்டாக வரும். இது தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இல்லைனா வேணான்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னா அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஷேக் ஆகாது, அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து அவர் மாரியே கொடுத்துருவேன், அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோட்டோக்கெலாம் செட் பண்ணுறேங்க. எல்லாத்துக்கும் நான் செட் பண்ணுறேன். ஒரு 4 ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோட்டோ திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ வந்து டே டு டேன்னு ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த கிராஃபிக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து டேட்டா தேவை. நீங்கள் கெட் மோர் ஆப்ஷனை கொடுத்து அதில் போனீங்கன்னா நிறைய தீம் இருக்கும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டே டு டேன்றது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்படியே ரெண்டாவது ஃபோட்டோ அதுக்கும் திருப்பியும் ஆட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சாங் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சாங் ஆட் பண்ணுங்கள், அப்புறமேட்டா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ சாங் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து வால்யூம் வந்து மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரத்தால். சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாங்கை ப்ளே பண்ணி ஒரு லைன் எங்கே முடியுதோ அதை உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இடம் வரைக்கும் எந்த லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வாத்தி கம்மி அது வரைக்கும் வருதா இங்கே வந்து இது பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கட் பண்ணுறேங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணுங்கள். திருப்பியும் இங்கே முடிஞ்சதுன்னா திருப்பி இங்கே கிளிக் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இங்கே இது பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு லிரிங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வாத்தி கம்மிங் போட போகிறோம். வாத்தி கம்மிங் அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே வச்சு நல்லாயிருக்கும். கலர் இல்லை, இப்போ கலர் நம்ம மாற்ற போகிறோம். இது மட்டும் போட்டுக்கலாம். நான் ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும்,
அதுக்கு சைட் ஷோ மட்டும் கொடுக்குறான். இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன், இந்த சைட் ஷோ வேணாம் எனக்கு. க்ளவ் கொடுத்துக்கிறேன், அது கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு அது இந்த கலர் சூஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து மாற்றுறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு கெயின் மாஸ்டரில் ஃபாண்ட் ஆட் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா பிக்சல் லேப்பில் நீங்கள் ஃபாண்டை வந்து பிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணிங்க, அதை பிளாக் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து பிளண்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் வச்சுக்கலாம். கரெக்டாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே எவ்வளோ தூரம் வேணுமோ லிரிங்ஸு அவ்வளோ தூரத்தோடு நீங்கள் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த லிரிங்ஸ் எங்கே முடியுதோ அங்கே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எது மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.